முயலுக்கும் ஓட்ட பந்தயம் ஆரம்பித்தது. இயற்கையாகவே ஆமையை விட முயலுக்கு ஓடுவது எளிதானதொன்றாகும். அதனால் முயல் நினைத்தது, எப்படியும் ஆமை இந்த இடத்திற்கு வர பல மணி நேரமாகும். இலக்கை அடைவதற்கு முன் கொஞ்சம் ஓய்வெடுப்போம் என்று மரத்தின் நிழலில் உறங்கியது. பெரும் காற்றுடன் மழை பெய்ய ஆரம்பித்தவுடன் முயல் தூக்கத்திலிருந்து விழித்து தனக்கு பின்னே ஆமை எங்கே என்று நோக்கியது. ஆனால் ஆமை இலக்கை அடைந்து ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்து விட்டது. நாம் எவ்வளவு திறமையானவர்கள் என்பது முக்கியமில்லை, நம் திறமையை பயன்படுத்துகிறோமா என்பதுதான் முக்கியம்.